கோயம்புத்தூர் விழாவில் கோவை ரேஸ்கோர்ஸ் ஸ்கீம் சாலைகளில் ஆர்ட் ஸ்ட்ரீட். கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தனர். கோயம்புத்தூர் விழா 2024 ஜனவரி 2 முதல் அனைவருக்குமான நிகழ்வுகளுடன் நகரின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. 2018 முதல் கோயம்புத்தூர் விழாவின் 10 பதிப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட, மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் கலை தெரு இந்த ஆண்டும் நடத்தப்பட்டது. ஜனவரி 6 மற்றும் 7 ரேஸ்கோர்ஸ் கிம் சாலையில் இன்று காலை 10 அளவில் நடைபெற்றது. இந்த ஆண்டு 100 மேற்பட்ட கலைஞர்கள் தங்கள் கலை படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். மணல் ஓவியங்கள், தெய்வீக மற்றும் புராண உருவங்களின் கேரள சுவர் ஓவியங்கள், கையால் செய்யப்பட்ட தலைகீழ் கண்ணாடி கலை போன்ற பல்வேறு வகையான கலைகள், கிரியேட்டிவ் கேலிகிராபி, 3D மோல்ட்ஸ் மற்றும் குறிப்பிடத்தக்க தமிழ் எழுத்தாளர்களின் உருவப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான ஓவிய பயிற்சி பட்டறைகள் நடைபெற்றது. ரேட்ரோ ஓவியங்கள், பிச்சுவாய் பெயிண்டிங், கேலிகிராபி, 3D மாடலிங், காமிக் ஸ்ட்ரிப், குரோச்செட், களிமண் கலை, மட்பாண்டங்கள், மூங்கில் கூடை நெசவு போன்ற பல கலை படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பேர் மதிநகை செல்வங்க. நான் இப்போ ஒரு 40 கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். இதுக்கு முன்ன சென்னை ஓவிய கல்லூரியில படிச்சுட்டு இங்க வந்த வேலை விஷயமா நான் இங்கதான் இருக்கிறேன். இது ஃபுல் டைம் பெயிண்டிங் என்னோட ஜாபு. அது இல்லாம குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமாக சொல்லித்தர்றது, இதையும் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து, இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து கலை பண்பாட்டுத்துறையில ஒரு அவார்டும் வாங்கியிருக்கிறேன், கலை முதுமணி விருதுன்னு. அப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு ஒன்று டைம்ஸ் கிளப் மூலம் வாங்கியிருக்கேன், டாக்டரேட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது இதில் முழு நேரமும் இதில் போயிட்டு இருக்கு. அதனால என்னன்னா மற்றவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க, அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆயில் பெயிண்டிங், அக்ரலிக், வாட்டர் கலரு எல்லாமே இருக்கு. இப்போ நான் எடுத்திருக்க முடிய ஆயில், இது வந்து 100 ஆனால கலர் போவாது. இன்னைக்கு இருக்க போட்டோகிராஃபர்ஸ் வந்து எடுத்தோம்னாக்கா கலரு ஒரு 10-20 ஃபேட் ஆகிடும். ஸோ இது போகாது, என்னதான் தண்ணி போட்டு இருக்கிறதுனாலும் போகாது இது, சரிங்களா? இதனோட வேல்யூவே தண்ணி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சைன் அட்வான்ஸ் இதில் ஃப்ளெக்ஸு இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் இது இறங்கு முகமாக இருக்கு. இருந்தாலும் இதனுடைய மதிப்பு மரியாதையும் வேற தான். இயற்கை ஓவியங்கள் கூடவே எனக்கு வந்து என்னன்னா இது மரபு சார்ந்த ஓவியங்கள்வாங்க, புரியுதுங்களா? இதோட கூடவே நான் என்ன பண்றேன், நவி இது அப்செக்ட் ஆர்ட்னுவாங்க, உருவத்தை கொஞ்சம் சிவச்சி பண்றது, சரிங்களா? இது இதனுடைய வந்து இது அட்வான்ஸ். இதுல இருந்து அட்வான்ஸா வெறும் இது வந்து வெளித்தோட்டத்துக்கு முக்கியத்துவம்,
இது எல்லாமே இது உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம். வழி எப்படி இருக்குன்னு உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாது. அதுதான் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது தான் இது.